الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وَخَلَقَ مِنْهَا زَوْجَهَا وَبَثَّ مِنْهُمَا رِجَالًا كَثِيرًا وَنِسَاءً ۖ وَاتَّقُوا اللَّهَ الَّذِي تَسَاءَلُونَ بِهِ وَالْأَرْحَامَ ۚ إِنَّ اللَّهَ كَانَ عَلَيْكُمْ رَقِيبًا يَا أَيُّهَا الَّذِينَ آمَنُوا اتَّقُوا اللَّهَ وَقُولُوا قَوْلًا سَدِيدًا يُصْلِحْ لَكُمْ أَعْمَالَكُمْ وَيَغْفِرْ لَكُمْ ذُنُوبَكُمْ وَمَن يُطِعِ اللَّهَ وَرَسُولَهُ فَقَدْ فَازَ فَوْزًا عَظِيمًا فَإِنَّ أَصْدَقَ الْحَدِيثِ كِتَابُ اللَّهِ وَخَيْرَ الْهَدْيِ هَدْيُ مُحَمَّدٍ صَلَّى اللَّهُ عَلَيْهِ وَسَلَّمَ சகோதரர்களே தாய்மார்களே சகோதரிகளே போவது அன்ஹு அவர்கள் நபிசல்லு அலி வசல்லம் அவர்களிடம் கேட்ட ஒரு கேள்வி அந்த கேள்வியும் அதற்காக அல்லாஹுடைய தூதர் சல்லதா அவர்கள் வழங்கிய அந்த பதிலையும் தான் நாம் என்ன நாம் இந்த அழைப்பிலே பார்க்க போகின்றோம் மாதிமுனு ஜபர் ரதி அல்லாஹு அன்ஹு அவர்களை பொறுத்தவரையில் அவர்கள் மிகச்சிறந்த ஒரு நபித்தோழர் அவருடைய சிறப்புகளை பற்றி நாம் நிறைவே என்ன செய்திருக்கிறோம் அறிந்து வைத்திருக்கிறோம் அவர்களுடைய சிறப்புகளில் நாம் பார்க்கின்ற போது அவர்கள் தனது பதினெட்டாவது வயதிலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் அவர்கள் ஹவுஸ் கோத்திரத்தைச் சேர்ந்தவர்கள் மதீனாவாசி ஒரு அன்சாரி தோழர் ஹவுசுல் அன்சாரி ஹசிரஜ் அதாவது ஹசிரஜ் கோத்திரத்தைச் சேர்ந்தவர்கள் பதிர பதிரைய பதிர்போரில் கலந்து கொண்டவர்கள் அபு அப்துல் ரஹ்மான் என்று அழைக்கப்பட்டார்கள் அவர்கள் அகபா உடைய அந்த உடன்படிக்கையில் எழுபது மதீனாவாசிகள் வந்தார்கள் அந்த எழுபது பேரில் ஒருவராக அவர் இருந்தார் அவர் பதிர் உஹத் ஹந்தக் இப்படி அல்லாவுடைய தூதரோடு பல போர்களிலும் கலந்து கொண்டவர்கள் அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் இந்த உம்மத்திலே ஹலால் ஹராமை பற்றி மிக அறிந்தவர்கள் என்றும் அவர்களை பற்றி சிறப்பித்து சொன்னார்கள் குர்வானை நீங்கள் நான்கு பேரிடமிருந்து எடுத்துக் கொள்ளுங்கள் என்று ரசூலாங்க சொன்ன நபித்தோழர்கள் அவரும் ஒருவர் இப்படியாக பல சிறப்புகளை கொண்ட இந்த நபித்தோழர் நபி சொல்லல்லா அலிஸ்லாம் அவர்களை யமனுக்கு ஆளுநராக கவர்னராக அனுப்பினார்கள் அஹ் அதற்கு பிறகு அபு உபய்தா ஜர்ராஹ் ரத்தின் அவர்கள் தாவூன் என்று தாவூன் என்று சொல்லக்கூடிய அந்த பிளேக்கில் அவங்க பாதிக்கப்பட்ட நேரத்திலே இவங்களை தான் பொறுப்பாக ஆக்கினார்கள் அதை உமர் ரதி அங்கீகரித்தார்கள் அவர்களும் அந்த தாவூன் அம்வாஸ் என்ற அந்த பிளேக் நோயில் தான் அவர்களும் என்ன செய்தார்கள் ஆனார்கள் என்பதை பார்க்கிறோம் அவர்கள் ஒரு முறை அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹு அலை வசல்லம் அவரிடம் கேட்ட கேள்வி பற்றி அந்த ஹதீஸை தான் நாம் பார்க்க போகின்றோம் அவர்கள் அல்லாஹுடைய தூதரிடம் என்ன ஒரு ஒரு கேள்வி அவர்கள் கேட்டார்கள் என்று சொன்னால் அல்லாஹுடைய தூதரிடம் கேட்கிறார்கள் அக்பிர் நீபி அமலின் யூத் அல் ஜன்னா எனக்கு ஒரு அமலை சொல்லித்தாருங்கள் யார் சொல்லலா எனக்கு ஒரு அமலை சொல்லித்தாருங்கள் அதாவது என்னை சொர்க்கத்தில் நுழைவிக்கின்ற ஒரு அமல் எப்படி கேட்குறாங்கடா யுதுஹிலுனி அல் ஜென்ன சொர்க்கத்தில் என்னை நுழைவிக்கக்கூடிய ஒரு அமலை எனக்கு சொல்லித்தாருங்கள் அப்படின்னு கேட்கிறாங்க அடுத்து கேக்குறாங்க நரகத்தை விட்டு என்னை தூரப்படுத்தக்கூடிய நரகத்தை விட்டு என்னை தூரப்படுத்தக்கூடிய ஒரு அமலை எனக்கு சொல்லித்தாருங்கள் என்று சொல்லி கேட்கிறான் இந்த கேள்வி எவ்வளவு முக்கியமானது என்பதை நாம் அறிவோம் இந்த கேள்வியே எவ்வளவு முக்கியமான ஒரு கேள்வி அதாவது சொர்க்கத்தில் என்னை நுழைவிக்கக்கூடிய நரகத்தில் இருந்து என்னை தூரப்படுத்தக்கூடிய ஒரு அமலை சொல்லி தாருங்கள் இந்த கேள்விக்கு சூழ்நிலை பதிலளிப்பதற்கு முன்னால் என்ன அவீமின் என்ன சொல்றாங்க நீங்கள் ஒரு ஒரு மகத்தான ஒரு கேள்வியை நீங்கள் கேட்டுவிட்டீர்கள் என்று சொல்றாங்க சொல்லுவாங்க கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு முன்னால சொல்றாங்க நீங்க ஒரு கேட்ட கேள்வி என்பது ஒரு ஒரு மிக முக்கியமான ஒரு மகத்தான கேள்வி என்று சொல்லிட்டு சொல்றாங்க சொல்லாங்க சொல்றாங்க உண்மையில் இதை யார் அல்லாஹ் யாருக்கு எளிதாக்கினாலும் அவருக்கு இது எளிதான காரியம்தான் அவ அது அல்லாவுடைய மிகப்பெரும் தௌஃபிக் அல்லாஹுடைய பெரும் அருள்தான் அந்த சொர்க்கத்தின் வழி அல்லாஹ் எளிதாக்குவதும் நரகத்தின் வழி எல்லாம் சிரமப்படுத்துவது என்பது ஒரு ஒரு மிகப்பெரும் ஒரு தௌஃபிக் அல்லாஹ் இதை யாருக்கு எளிதாக்கினானோ அவருக்கு இது எளிதான விடயம் தான் என்று சொல்லிவிட்டு அல்லாஹுடைய தூதர் என்ன செய்கிறார்கள் அதை பற்றி சொல்கிறார்கள் முதல் விடயமாக சொல்கிறார்கள் தாபுதுல்லாஹாத்து லாத்து என்ன சொல்றாங்க அல்லாவுக்கு ஒரு அடியான் செய்ய வேண்டிய கடமைகள் அதாவது அல்லாவுக்கு எதையும் இணையாக்காது அவனை நீர் வணங்க வேண்டும் இப்ப இபாதத் என்பது அதுல சிறு கலந்துடக்கூடாது சிறு கலந்து அது இபாதத் அல்ல வணக்கம் அல்ல எனவே அதாவது நீ எப்படி வணங்க வேண்டும் என்றால் அவனுக்கு எதையும் இணையாக்காமல் சிறுக்கு செய்யாமல் நீங்கள் அவனை வணங்க வேண்டும் என்பது முதல் விடயம் உங்களுக்கு தெரியும் நாங்க படிச்சுக்கிறோம் ஹதீஸ்ல இதே மாதிரி முனி ஜபல் ரதி அல்லா ஒரு முறை அல்லாவுடைய தூதரோடு ஒட்டகத்துல அவங்களுக்கு பின்னால் இருக்கும் போது அல்லாவுடைய தூதர் கேட்பாங்க மாதே அதாவது அடியார்கள் அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமை என்னவென்று நீர் அறிவீரா அப்படின்னு கேட்குறாங்க இது புகாரியில வரக்கூடிய செய்தி அப்போது அவங்க சொல்றாங்க அல்லாஹும் அல்லாவுடைய தூதர் மிக அறிந்தவர்கள் என்று சொல்லி சொல்லும் போது அல்லாஹ் சொல்கிறான் அதாவது அல்லாஹுடைய ரசோல் சொல்கிறார்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க மாதி முனி செப்பழாவிடம் அதாவது அடியார்கள் அல்லாவுக்கு செய்ய வேண்டிய கடமை என்னவென்றால் அவனுக்கு எதையும் இணையாக்காது அவனை வணங்குவதுதான் அதுதான் கடமை முதன்மையான கடமை அதுதான் அந்த கடமையில கோட்டை விட்டுட்டு அவன் வேற எதை செய்தாலும் எந்த பிரயோசனமும் கிடையாது கடமை என்னதான் அடியார்கள் அல்லாவுக்கு செய்ய வேண்டிய கடமை என்பது அவனுக்கு எதையும் இணையாக்காது அவனை வணங்க வேண்டும் இது அவன் சொல்றது நீ நிறைய பேரை பாக்குறோம் என்ன அல்லாவையும் வணங்கும் நாங்கள் அதையும் வணங்குவோம் கபரையும் வணங்கும் அவளியாவையும் வணங்குவோம் என்று அது இபாதத் அல்ல இபாதத் என்பது என்ன அல்லாவுக்கு எதையும் இணையாக்காது அவனை வணங்குவது அண்ணல் மஜிதுகள்ல்லாவுக்குரியவைகள் அல்லாஹோடு நீங்கள் வேறு யாரையும் அழைக்காதீர்கள் அல்லாவோடு வேறு யாரையும் இபாதை செய்யலாது அது அது என்ன செய்ய ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது எனவே இது மிக முக்கியமான அடிப்படை தாபதுல்லாஹு அடுத்து என்ன சொல்றாங்க தொழுகை நிலைநாட்டுங்கள் கடமை அல்லாஹ் கடமை ஆக்கியவைகள்ல நாங்கள் குறைவு செய்யக்கூடாது அல்லாஹ் நம் மீது கடமையாக்கியவைகள் தான் சொர்க்கத்தில் நுழைவிக்கக்கூடிய முதன்மையான அமல்கள் ஒரு அடியானை சொர்க்கத்தில் நுழைவிக்கக்கூடிய முதன்மையான அமல்கள் அல்லாஹ் கடமையாக்கிய அமல்கள் தான் நாங்க சிலரை பார்க்கறோம் அவங்க என்ன செய்றாங்க நிறைய உபரியான விஷயங்கள்ல கவனம் எடுக்கிறாங்க ஆனா பரவல கோட்டை விட்டுறாங்க அல்லாஹ் கடமையாக்கியவைகளில் கோட்டை விட்டு விடுகிறார்கள் ஆனா நிறைய என்ன செய்யறாங்க சதக்கா கொடுப்பாங்க நிறைய ஆனா ஜக்காத்த கொடுக்க மாட்டாங்க சதக்காக்கள் கொடுப்பாங்க ஆனால் ஜக்காத்த கணக்கு பார்த்து கொடுக்கறது கிடையாது இது வந்து பெரிய ஒரு பிரச்சனை அது நான் கடமையாக்கியதை நீங்க முதல்ல நிறைவேற்ற வேண்டியது அல்ல கடமை ஆக்கியதை எனவே நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா சொன்னா அப்ப தொகை முசலா தொழுகை நில நாட்டுகள் அடுத்து என்ன தூத்திய ஜக்கா ஜக்காத்தை கொடுத்து வாருங்கள் வத்த சூமு ரமதான் ரமதான் மாதத்தில் நோன்பெறுங்கள் மத்த ஹஜ்ஜுல் பைத் அந்த வீட்டை நீங்க ஹஜ்ஜு செய்யுங்கள் ரசூலுல்லாங்க வந்து ஒரு அடியானை சொர்க்கத்தில் நுழைவிக்கக்கூடிய நரகத்தில் தூரப்படுத்தக்கூடிய அமல்கள்ல முதலாவது அல்லாவுடைய தூதர் சொன்னது இது இஸ்லாத்துடைய ஐம்பெரும் கடமைகளை இதே நீங்கள் உரிய முறையிலே நிறைவேற்றுங்கள் இப்போ நாங்கள் அல்லாஹ் நம்ம மீது கடமையாக்கியவைகள் நாங்கள் எந்த குறையும் செய்யக்கூடாது அடுத்து பிறகு ரசூல்லாம் சொல்றாங்க அலா அதுக அல அபுவா பில் ஹைர் அடுத்து என்ன சொல்றாங்க அல அதுக அல அபுவா பில் ஹைர் அதாவது உங்களுக்கு நான் நன்மையின் வாயில்களை சொல்லி தரட்டுமா அப்ப கட கடமைகளை இஸ்லாத்தின் கடமைகளை சொல்லிவிட்டு அதன் பிறகு கேட்குறாங்க என்ன நன்மையின் வாயில்கள் என்ன உபரியான வணக்கங்கள் நவாஃபில் என்ன உபரியான வணக்கங்கள்ல அப்ப அல்லாஹுடைய நேசர்கள் சிறந்தமையார் அல்லாவுக்கு மிக நெருக்கமானவர்கள் எப்படி எப்படி நெருங்குவாங்க பிறகு உபரியான வணக்கங்களின் மூலம் அல்லாவின் பால் நெருங்கக்கூடியவர்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் ஃபருளை குறை செய்து நஃபிலான வணக்கங்களின் மூலம் நெருங்க முடியாது முறையாக நிறைவேற்றி உபரியான வணக்கங்களின் மூலம் இறைவனை நெருங்கக்கூடியவர்கள் அப்புறம் சொல்றாங்க அடுத்து அந்த கேள்வியில சொல்றாங்க அல அபுவாபில் ஹைர் நன்மையின் வாயில்களை நான் உங்களுக்கு சொல்லி தரட்டுமா என்று கேட்கிறாங்க கேட்டுவிட்டு என்ன சொல்லி கொடுக்குறாங்க சொல்றாங்க இதிலே முதலாவது அல்லாஹூடைய தூதர் சொல்றாங்க அதாவது அஸ் சவுன்ன சொல்லி கொடுத்தாங்க அசுமு துன் நோன்பு என்பது என்ன செய்யும் நோன்பு என்பது கேடயமாகும் அப்ப இந்த இடத்துல சொல்றாங்க சொன்னது ரமதான் அல்ல முன்னாள் உள்ளதுல ரமதான் மாதம் சொல்லிட்டான் அடுத்து சொல்றாங்கன்னா உபரியான நோன்புகளை தான் இதிலே சொல்றாங்க இப்ப நோன்பென்ற வணக்கம் நீங்க உபரியான நோன்புகளை நோட்கும் போது அது செய்யும் உங்களை பாவங்களை விட்டு தடுக்கும் உங்களை இச்சைகளை விட்டு தடுக்கும் ஆஹ் இப்படி அப்ப பாவங்களை விட்டு தடுக்கும் போது அது உங்களை என்ன செய்துவிடும் நரகத்தை விட்டு அது உங்களை தடுக்கும் கேடயமாக மாறிவிடும் ஆஹ் அப்ப எனவே அந்த அடிப்படையில எப்படி ஒரு அடியானை போர்க்களத்துல எதிரிடமிருந்து அந்த கேடயம் என்பது காக்குமோ அது போன்றுதான் நோன்பு என்பது இந்த உலகத்துல அடியான என்ன செய்யும் பாவங்களை விட்டு அது காக்கும் அது தடுக்கும் அந்த அடிப்படையில் சொன்னா அப்ப இவ்வாறு பாவத்தை விட்டு தடுக்கும்போது நாளை மறுமையில் அவனை என்ன செய்து விடும் நரகத்தை விட்டு அவனை அது தடுத்து விடும் நரகத்தை விட்டு அவனை காக்கும் அடுத்து என்ன சொல்றாங்க அப்ப என்பது உபரியான சதக்காக்கு சதக்கா தான் சொல்லிட்டாங்க அடுத்து என்ன உபரியான தர்மங்களை பொறுத்தவரையில அந்த உபரியான தர்மங்கள் என்பவைகள் என்ன செய்யும் என்று சொன்னால் பாவங்களை என்ன செய்யும் அது அஹ் தணிக்கும் அல்லது பாவங்களை அணைக்கும் அஹ் எப்படி ஆஹ் அதாவது தண்ணீர் நெருப்பை அணைக்குமோ அது போன்று பாவங்களை அதன செய்துவிடும் அது அணைத்து விடக்கூடியதாக இருக்கிறது சதக்கா அப்ப எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம்னு பாருங்க பாவங்களை மன்னிக்க கூடியதாக இந்த சதக்கா என்பது இருக்கிறது என்ன செய்யறான் சதக்காவின் மூலம் பாவங்களை மன்னிக்கிறான் என்பதை பார்க்கிறோம் எனவே இதுல இன்னொரு ரிவாயத்தில் எப்படி வருதுன்னு சொன்னா அதாவது தபூக் போர்ல இருந்து சொல்லாங்களோட அவங்க திரும்பும் போதுதான் இந்த கேள்விய கேட்டாங்க அப்படின்ற மாதிரியும் என்ன செய்த ரிவாயத்து அகமது ஒரு ரிவாயத்து இடம்பெறுகிறது சரி அப்ப இதுல நாங்க எடுத்து பார்த்தோம் சொன்னா அந்த ஒரு ரிவாயத்தில் எப்படி வருது அஸ்ஸாமு ஜுன்னத்துன் வஸ்ஸதகது வகியாமுல் அப்தி ஃபி ஜௌஃபில் லைல் யுகஃபிருல் கதியா அதுல வருது சதகாவும் இரவு வணக்கமும் பாவங்களை மன்னிக்கும் என்றும் ஒரு ரிவாயத்து என்ன செய்கிறது வருகிறது சரி இதுல நாங்க எடுத்து பார்த்த மட்டும் சொன்னால் இவ்வாறாக சதக்காவை ரசூல் நாங்க சொல்லிட்டு அடுத்து சொல்றாங்க அதாவது வசலாத்து ரஜுலி ஃபி ஜௌஃபில் லைலி இரவில் ஒரு அடியான் எழுந்து தொழக்கூடிய அந்த இரவு தொழுகை இருக்கிறதே அந்த தொழுகையை பொறுத்தவரையில அந்த தொழுகையும் வந்து செய்யும் பாவங்களை மன்னிக்க கூடியதாக இருக்கிறது அதுக்கு அதுல ஓதுலாங்க முப்பத்தி இரண்டாம் அத்தியாயத்தினுடைய பதினாறு பதினேழு ஆகிய வசனங்கள் இப்போ விழாப்புறங்களை விட்டு விழாப்புறங்களை படுக்கை விட்டு அகற்றியவர்களாக ரப்ப என்ன செய்வாங்க அவங்க வணங்குவார்கள் அவனது அருளை ஆதரவைத்தவர்களாக அவனது தண்டனை பயந்தவர்களாக நாம் வழங்கிய அவர்கள் செலவும் செய்வார்கள் இந்த இவர்களுக்காக தயார்படுத்தி வைத்திருக்கக்கூடியவற்றை எந்த ஒரு நப்சும் அறிய மாட்டார்கள் அவர்களுக்கு தயார்படுத்தியுள்ள கண் குளிர்ச்சியை அவங்களுடைய செயல்களுக்கு கூலியாக பிரதிபலனாக என்ற அல்லாஹூத்தாலா சொல்கிறான் எனவே இது இரவு வணக்கத்துக்கு இவ்வளவு பெரிய சிறப்பு இருக்கிறது அஹ் ரசூல்லாங்க இதுல நாங்க அலா கேட்குறாங்க நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா அதாவது காரியத்திலே தலையாயது காரியத்திலே தலையாயதை நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா என்று கேக்குறாங்க சனாமிகி அதனுடைய உயர்வானதையும் நான் உங்களுக்கு சொல்லி தரட்டுமா அப்படி என்று சொல்லி கேக்குறான் கேட்கும் போது அவங்க மாதிமொழி ஜபல் ரஜினிய அவர்கள் ஆம் யார் சொல்றதா சொல்லித்தாருங்கள் சொல்றாங்க அம்ரி அல் இஸ்லாம் காரியத்திலே தலையாயது இஸ்லாம் என்ன இஸ்லாத்தில் ஒரு ஒரு உறுதியாக நிலையாக ஒரு ஒரு இக்க வேண்டும் அமுதுஹு அதனுடைய தூணாக இருப்பது அஸ்ஸலா தொழுகை அதனுடைய தலையாயது இஸ்லாம் அதில் தூண் அஸ்ஸலா தொழுகை வதில் வது சனாமிஹி அதில் அதனுடைய உயர்வாக இருக்கக்கூடியது அல் ஜிஹாத் இது அல்லாஹுடைய வழியிலே ஜிஹாத் செய்வது என்று அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லா அலிஸ்லம் அவர்கள் என்ன செய்தார்கள் குறிப்பிட்டார்கள் அப்ப எனவே அந்த அடிப்படையில் நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா இரவு வணக்கத்தை பொறுத்தவரையில இரவு வணக்கத்தை பற்றி சொல்லப்படுது அதை தொடர்ந்து சொல்லுதாங்க மூன்று விஷயங்களை அதிலே குறிப்பிடுகிறார் மூன்று விஷயங்களை சொல்றாங்க அதுல தலையாய் அதாவது காரியத்திலே தலையாய் இஸ்லாம் அதனுடைய தூண் தொழுகை அதனுடைய உயர்வு எதில் இருக்கிறது ஜிஹாதுல இருக்கிறது என்பதை இதிலே குறிப்பிடுகிறார்கள் எனவே அந்த அடிப்படையில் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா அதாவது இந்த மூன்று விஷயங்களை நாம் எடுத்து பார்ப்போம் என்று சொன்னால் ஆஹ் அதாவது நாம் இதில் கவனிப்போம் இஸ்லாம் என்று சொல்லும் போது இஸ்லாத்துடைய ஐந்து தூண்களையும் அது உள்ளடக்கியதாக அது இருந்து கொண்டிருக்கிறது அதில் மிக பிரதானமாக தலையாயதாக தொழுகை ரசூல் குறிப்பிடுகிறார்கள் அதை தொடர்ந்து ரசூல் நாங்கள் அந்த செய்தியில ஜிஹாதேம் என்ன செய்கிறார்கள் குறிப்பிடுகிறார்கள் அப்ப எனவே இந்த செய்தி இந்த செய்தியில் ரசூலாஸ்லாம் அவர்கள் மூன்று விடயங்களை சொல்கிறார்கள் அதை தொடர்ந்து இதில் நீங்க பார்க்கலாம் அஹ் அல்லாவுடைய தூதர் சரத் சல்லதாசன் அவர்கள் அந்த செய்தியிலே இறுதியாக அந்த கேட்கிறார்கள் அலா நபி தோழரிடம் கேட்கிறார்கள் குல்லிஹி என்று சொல்றாங்க இந்த அனைத்தையும் இந்த அனைத்தையும் கட்டுப்படுத்தக்கூடிய இந்த அனைத்திலும் வந்து அதிகாரம் செலுத்தக்கூடிய ஒன்றாக ஒன்றை நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா என்று கேட்கிறான் விமலாக்கி இதை அதுக்குள்ளி அனைத்திலும் என்ன செய்யும் இது அதிகாரம் செலுத்தக்கூடிய இது மிக முக்கியமான விஷயம் இது மிக முக்கியமான விடயம் ஒன்றை நான் உங்களுக்கு சொல்லட்டுமா என்று அல்லாஹுடைய தூதர் என்ன செய்யறாங்க கேட்கறான் கேட்டுவிட்டு அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க அதாவது தனது நாவை பிடித்து காட்டினாங்க அஹத தனது நாவை பிடித்து காட்டினாங்க இதிலிருந்து உங்களை நீங்க என்ன செய்யணும் காத்துக்கொள்ள வேண்டி இருக்கிறது இதை நீங்க பாதுகாக்க வேண்டி இருக்கிறது என்று சொல்றாங்க அந்த இடத்துல சொல்றாங்க மிக முக்கியமான ஒரு விடயம் அப்போது அவர் கேட்கிறாங்க அல்லாவுடைய தூதரிடம் அதாவது நாம் பேசக்கூடிய விடயங்களில் நாம் பிடிக்கப்படுவோமா இன்னும் இன்னால ஆகது விமானத்தை கல்லும்பி நாம் பேசக்கூடிய விடயங்களில் நாம் பிடிக்கப்படுவோமா என்று கேட்கும் போது உமது தாய் மண்ணை கௌவட்டும் என்று சொல்ல சொல்லிவிட்டு சொல்றாங்க அதாவது முகம் குப்புற அவர்கள் நரகத்திலே வீசி எறியப்படுவது முகம் முகங்குப்புற அவங்க நரகத்திலே தூக்கி எறியப்படுவது அவங்களோட நாவுகள் அறுவடை செய்ததை கொண்டே தவிர வேறு எதன் மூலம்னு கேட்கிறாங்க சொல்லலாம் அவர்களது நாவுகள் அறுவடை செய்ததை தவிர வேறு எதை கொண்டு அவங்க முகங்குப்புற நரக நரகையில் இழுத்து அவர்கள் தூக்கி எறியப்படுவது அப்படின்ற சொல்லாங்க கேட்டாங்க இது திருமீதியில வரக்கூடிய செய்தி இமாம் திருமீதி ரஹிமுதல் அவர்கள் ஹதீசுன் ஹசனுன் சஹை என்று சொல்லி இந்த செய்தியை சொல்கிறார்கள் எனவே இவ்வளவு அமல்களையும் சொல்லிட்டு உடைய தூதர் இறுதியாக நாவுடைய விஷயத்திலே என்ன செய்யறாங்க பே நாவை பேணி கொள்ளுங்கள்னு சொல்றாங்க அப்ப இது எவ்வளவு முக்கியமான ஒரு விடயம் நிறைய பேர் நாங்க பாக்குறோம் அவங்க செய்யக்கூடிய அமல்கள் என்ன செய்து எதன் மூலம் அவங்க வீணாக்குறாங்கன்னு அவங்களோட நாவுகளின் மூலம் வீணாக்கி விடுகிறார் அவங்க செய்யக்கூடிய இபாதத்துகளை அமல்களை என்ன செய்யறாங்க அவங்க எந்த கவலையும் இல்லாமல் அவங்களோட வாய்க்கு வந்ததை அவங்க பேசி அந்த அமல்களை பாழாக்கி கொள்கிறார்கள் ஆஹ் குறிப்பாக பெண்களும் இந்த விஷயத்துல கவனம் எடுக்க வேண்டும் ஏனென்றால் அதாவது நாங்க பார்க்குறோம் ஆஹ் பெண்கள்ல சில வயதான பெண்கள் எல்லாம் அமல்கள் இப்பாதத்துல நல்லா கவனம் செலுத்துவாங்க சுண்ணத்தான தொழுகைகள் எல்லாம் கவனம் எடுப்பாங்க ஆனா நாவுடைய விஷயத்துல அவங்க பேணுதலாக இருக்க மாட்டாங்க என்ன செய்வாங்க அடுத்தவங்களை பற்றி வரக்கூடிய பேச்சுக்கள் தாராளமாக பேசுவார்கள் அப்ப இப்படி எந்த ஒரு வரம்பும் வரையறையும் இல்லாமல் என்ன செய்றாங்க நாவுடைய விஷயத்திலே நாவை என்ன செய்றாங்க சுதந்திரமாக இவ்வாறு தெரிய விட்டதால அவங்க செய்த அமல்கள் அவங்க செய்த அமல்களையே அவர்கள் பாழாக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு மோசமான நிலை ஏற்படுகிறது இப்போ முகம் குப்புற நரகிலே அவங்க தூக்கி எறியப்படுவதற்கு காரணமாக அமைவது ஏதென்றால் அந்த நாவ் அறுவடை செய்தவைகள் நாவ் அறுவடை செய்தவைகள் நாங்கள் பாக்குற முப்பத்தி மூணு ஆமிரியல்ல அவர்கள் ஒரு முறை அல்லாவுடைய ரசூலிடம் வந்து அல்லாவுடைய தூதரிடம் வந்து கேட்குறாங்க யாரை சொல்லலாம் வெற்றியை எதில் வெற்றி இருக்கிறது எதன் மூலம் வெற்றி அடையலாம் அப்படின்னு கேட்கும் ரசூல்லாங்க மூன்று விஷயங்களை சொன்னாங்க அப்ப அதுல முதலாவது விஷயம் என்ன உனது நாவை பேணிக் கொள்வீராக நாவை வெற்றி உங்களுக்கு வேணுமா நீங்க வெற்றி அடைய வேண்டுமா உங்களது நாவை பேணி கொள்ளுங்கள் அதே மாதிரி உங்களுடைய வீட்டை விசாலமாக்கிக் கொள்ளுங்கள் இபாதத்துகள் நல்லமல்களின் மூலமாக அதே போன்று உங்களுடைய பாவங்களை எண்ணி நீங்கள் என்ன செய்யுங்க கண்ணீர் வடியுங்கள் என்று சொன்னார்கள் பாருங்க வெற்றி அரசு சொல்லும் போது அங்கே நாவை சொல்கிறார் நாங்க பார்க்குறோம் அதாவது சிலர்கள் அமல்கள் இபாதத்துகள் விஷயத்தில் பேணுதலாக இருந்தாலும் நாவுடைய விஷயத்தில் பேணுதலாக இல்லை அப்புறம் சொல்லுவாங்க இந்த அனைத்துக்கும் உரியதாக அனைத்தையும் அனைத்திலும் செல்வாக்கு செலுத்தக்கூடியதாக நாவ சொல்றாங்களா அப்ப இவ்வளவு நாங்க அதுல கவனமா ஆயிடுக்கு அப்புறம் சொல்லுவாங்க சொல்றாங்களா இல்ல புகாரில் வரக்கூடிய செய்தி யார் தனது நாவுடைய விஷயத்திலும் தனது மறை உறுப்புடைய விஷயத்திலும் யார் பொறுப்பேற்றுக் கொள்வார் அவருக்கு நான் சொர்க்கத்தை பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்று சொல்கிறார் இப்படியெல்லாம் நாவுடைய விஷயத்தை இவ்வளவு முக்கியத்துவப்படுத்தி சொல்லப்பட்ட இவ்வளவு செய்திகள் இருக்கின்றன எனவே அந்த அடிப்படையில் நர்மையான சகோதர இந்த செய்தியை பாருங்க மாதி முனி நான் கேட்ட கேள்வி என்ன அதாவது என்னை சொர்க்கத்தில் நுழைவிக்கக்கூடிய நரகத்தில் என்னை தூரப்படுத்தக்கூடிய ஒரு அமலை எனக்கு சொல்லித்தாங்க என்று கேட்கும் போது சொல்லாங்க அங்க முதலாவது சொன்னது இஸ்லாத்துடைய ஐம்பெரும் கடமைகளை சொன்னார்கள் அதைத் தொடர்ந்து உபரியான வணக்கங்கள்ல உபரியான நோன்பை சொன்னார்கள் அதே போன்று எடுத்தீங்கன்னு சொன்னா உபரியான சதகாவை அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் அதே போன்று இரவு வணக்கத்தை சொன்னார்கள் மூன்று அமல்கள் அதில் சொல்றாங்க இத்தனை அமல்கள் மூன்று அமல்கள் அதில் சொன்னாங்க உபரியான சத காக்கள் தர்மங்களை சொன்னார்கள் அதே போன்று உபரியான நோன்பை சொன்னார்கள் அதே போன்று இரவு வணக்கத்தை சொன்னார்கள் இந்த மூன்றையும் அதிலே குறிப்பிட்டாங்க அப்ப நமக்கு தெரியும் அதாவது ஃபருத நாம் எந்த குறையும் செய்யாமல் பருதை நாம் உரிய முறையில் நிறைவேற்றி உபரியான வணக்கங்கள் நாம் இயன்றாலும் உபரியான வணக்கங்களை செய்வது என்பது அது இறை நெருக்கத்தை என்ன செய்யும் அது பெற்று தந்து கொண்டே இருக்கும் இறை நெருக்கத்தை அதிகப்படுத்திக் கொண்டே இருக்கும் என்பதை நாம் அறிவோம் அடுத்து ரசூல்லாங்க சொல்றாங்க அதாவது மூன்று விடயங்களை மறுபடியும் சொன்னாங்க எத்தனை விடயங்களை மூன்று விடயங்களை சொல்லி கொடுத்தாங்க காரியங்கள்ல தலையாயது இஸ்லாம் என்ன ஒருவர் இஸ்லாத்த இஸ்லாத்தில் உறுதியாக இருக்க வேண்டும் அவர் இஸ்லாத்தில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய விதத்தில் எதையும் செய்து விடக்கூடாது இஸ்லாத்தில் அவரது இஸ்லாத்தில் களங்கத்தை ஏற்படுத்தக்கூடிய விதத்தில் அவர் எதையும் செய்துவிடக்கூடாது எனவே இஸ்லாத்தில் அவர் என்ன செய்ய வேண்டும் உறுதியாக இருக்க வேண்டும் அண்ணா கூன முஸ்லிமின் முஸ்லிமீன் முஸ்லிம்கள் ஒருவராக ஆயிருப்ப தான் நேவப்பட்டுள்ளேன் அல்லாஹ் சொல்றான் இல்லம் இம்மந்தா இல்லிகன் முஸ்லீமின் அல்லாஹவின் பால் மக்களை அழைக்கிறார் தானும் சாலிகான் அமல்களை செய்கிறார் தன்னை ஒரு முஸ்லிம் என்றும் சொல்கிறார் இவரை விட வார்த்தையார் அழகான யார் என்று அல்லாஹ் கேட்கிறான் இஸ்லாத்தில் என்ன செய்ய வேண்டும் உறுதியாக இருக்கிறதேன் அதுதான் காரியத்தில் தலையாயது இஸ்லாம் அடுத்து என்ன வ அமூது அதனுடைய தூண் அஸ்ஸலா தொழுகை அதனுடைய தூண் தொழுகையாக இருக்கிறது தொழுகையுடைய விஷயத்தில் மிகவும் என்னது கவனமாக இருக்க வேண்டும் அடுத்து சொன்னாங்க என்ன ஜிஹாத் 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 என்பது இஸ்லாத்துடைய உயர்வை இஸ்லாத்தினுடைய உயர்வு அதில் இருந்து கொண்டிருக்கிறது என்று மூன்று விடயங்களை சொன்னார் அடுத்து என்ன சொன்னாங்க இவை இவை அனைத்திலும் செல்வாக்கு செலுத்தக்கூடியதாக அல்லாவுடைய தூதர் சொன்னது நாவை பிடித்து காட்டி நாவுடைய விஷயத்தில் பேணுதலாக இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள் இந்த நாவ நமக்கு எதிராக இந்த நாவம் மாறிவிடக்கூடாது எனவே அருமையான சகோதரர்களே அந்த அடிப்படையிலே இந்த மகத்தான ஹதீஸ் அல்லாவுடைய தூதர் மாதிமொணி ஜபர்லி அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்த இந்த அற்புதமான செய்திகளை நமது வாழ்விலை செயல்படுத்துவதற்கு அருள் புரிவானாக என்று கூறி நிறைவு செய்கிறேன் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து